இறைவாக்கினர்கள் இஸ்ரேலில் கடவுள் இறைவாக்கினர்களை அனுப்பி கொண்டே இருந்தார். கடவுள் சொல்லும் காரியங்களை இறைவாக்கினர்கள் மக்களிடம் சொன்னார்கள். ஆகாப் இஸ்ரேலில் அரசனாக இருந்த போது எலியா என்னும் ஒரு இறைவாக்கினர் இருந்தார். ஆகாப் கெட்டவன். அவன் மக்களை பொய்யான தெய்வமான பாகாலை வணங்கும்படி செய்தான். எனவே கடவுள் மக்களை தண்டிக்க போவதாக எலியா அரசனாகிய ஆகாப்பிடம் சொன்னான். அதாவது, நான் சொல்லும் வரை இஸ்ரேலில் மழையோ பனியோ பெய்வதில்லை என்றான். இதை கேட்ட ஆகாப் கோபமடைந்து எலியாவை கொல்லும்படி நினைத்தான். எனவே கடவுள் எலியாவிடம் வனாந்தரத்திற்கு போய் ஆகாப்பிடமிருந்து ஒளிந்து கொள்ளும்படி சொன்னார். வனாந்தரத்தில் கடவுள் காண்பித்த ஒரு ஓடையின் அருகே எலியா இருந்தான். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் பறவைகள் எலியாவுக்கு கொண்டு வரும். அந்த சமயத்தில் ஆகாப்பும் அவனுடைய இராணுவமும் எலியாவை தேடியும் காணவில்லை. மழை இல்லாததினால் அந்த ஓடையில் தண்ணீர் நின்று போயிற்று. எனவே எலியா அருகிலிருந்த ஒரு நாட்டிற்கு போனான். அங்கே ஏழை விதவை தன் மகனுடன் இருந்தாள். அங்கேயும் பஞ்சம் உண்டானதினால் உணவு இல்லாதிருந்தது. ஆனாலும் அந்த விதவை எலியாவை போஷித்தாள். எனவே கடவுள் அவளுக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் பானையில் மாவும் ஜாடியில் எண்ணெயும் குறையாதபடி செய்தார். பஞ்ச காலம் முழுவதும் அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருந்தது. எலியா அங்கே பல வருடங்கள் தங்கியிருந்தான். 3.5 வருடங்கள் கழித்து கடவுள் இஸ்ரேல் நாட்டில் திரும்பவும் மழை பெய்ய பண்ணுவேன் என்றும் எலியாவை ஆகாப்பிடத்தில் போய் பேசும்படி சொன்னார். எனவே எலியா போனான். ஆகாப் எலியாவை பார்த்து, பிரச்சனை பண்ணுகிறவனே என்றான். அதற்கு எலியா, நான் அல்ல, நீரே பிரச்சனை பண்ணுகிறீர். நீர் கடவுளுக்கு விரோதமாய் பாகாலை வணங்குகிறீர். எகோவா தான் மெய்யான கடவுள். நீர் இஸ்ரேல் மக்கள் எல்லோரையும் கர்மேல் பர்வதம் வரும்படி செய்யும் என்றான். எனவே இஸ்ரேலின் எல்லா மக்களும் கர்மேல் பர்வதம் வந்தனர். அவர்களோடு கூட பாகாலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் வந்தனர். இவர்கள் பாகால் தீர்க்கதரிசிகள். அவர்கள் மொத்தம் 450 பேர்கள். எலியா அவர்களை பார்த்து, எவ்வளவு நாட்கள் உங்களுடைய சித்தையில் குழப்பத்தோடு இருப்பீர்கள்? எகோவா கடவுளானால் அவரை வணங்குங்கள், இல்லை பாகால் கடவுளானால் அதை வணங்குங்கள் என்றான். பின்பு எலியா பாகால் இறைவாக்கினர்களை பார்த்து, காளையை வெட்டி பலிபீடத்தின் மேல் பலியிடும்படி வையுங்கள், தீ பற்ற வேண்டாம். பின்பு நானும் வேறொரு பலிபீடத்தின் மேல் அப்படியே செய்வேன். எந்த கடவுள் தீயை பலிபீடத்தின் மேல் வரும்படி செய்கிறாரோ அவரே உண்மையான கடவுள் என்றான். எனவே பாகாலின் இறைவாக்கினர்கள் பலிபீடத்தின் மேல் தீ பற்ற வைக்காமல் எல்லாவற்றையும் செய்தனர். பின்பு பாகால் இறைவாக்கினர் பாகாலிடம் ஜெபித்தனர். பாகால் செவிக்கொடு என்று நாள் முழுவதும் சத்தம் போட்டு அவர்கள் உடலை கத்தியால் கீறி கொண்டனர். ஆனாலும் பாகால் பதில் தரவில்லை. பாகால் இறைவாக்கினர்கள் ஏறக்குறைய நாள் முழுவதும் பாகாலிடம் ஜெபித்தனர். ஜெபித்து முடித்த பின்பு எலியா கடவுளுக்கென வேறொரு காளையை பலிபீடத்தின் மேல் வைத்தான். பின்பு எலியா 12 குடம் தண்ணீர் அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்றும்படி மக்களுக்கு சொன்னான். அதில் பலியிடும் காளை விறகுகள் மேலும் பலிபீடத்தை சுற்றிலும் நனைத்து போகத்தக்கதாக தண்ணீரை நிரப்பும்படி சொன்னான். பின்பு எலியா, யெகோவா நீர் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளுமானவர். நீரே இஸ்ரேலின் கடவுள் என்றும் இன்று காண்பித்தருளும். நான் உம்முடைய வேலைக்காரன். நீரே உண்மையான கடவுள் என்று இவர்கள் எல்லோரும் அறியும்படி பதில் தாரும் என்று ஜெபித்தான். உடனே வானத்திலிருந்து தீ வந்து அந்த பலிபீடத்தின் மேல் இருந்த இறைச்சியை, விறகுகள், கற்கள், புழுதி மற்றும் பலிபீடத்தை சுற்றிலும் இருந்த தண்ணீரையும் கூட கருகி போட்டது. மக்கள் அதை பார்த்து பணிந்து, எகோவாவே கடவுள், எகோவாவே கடவுள் என்றனர். பாகால் இறைவாக்கினர்கள் ஒருவரையும் தப்ப விடாமல் பிடிக்கும்படி எலியா சொன்னான். மக்கள் பாகாலின் இறைவாக்கினர்களை அந்த இடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் அவர்களை கொன்று போட்டனர். பின்பு எலியா அரசனாகிய ஆகாப்பினிடத்தில், சீக்கிரமாய் வீடு திரும்பும், மழை வரப்போகிறது என்றான். உடனே மேகம் கருத்து பெரும் மழை பெய்தது. எகோவா நாட்டின் வறட்சியை மாற்றினார். அவரே உண்மையான கடவுள் என்று இது விளங்க பண்ணினது. எலியா தன் வேலையை முடித்தவுடன் அவனுடைய ஸ்தானத்தில் எலிசா என்னும் வேறொரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். எலிசாவை கொண்டு கடவுள் பல அற்புதங்களை செய்தார். அதில் நாகமானுக்கு நடந்த ஒரு அற்புதம். நாகமான் படைத்தளபதி, ஆனால்
அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. நாகமான் எலிசாவை பற்றி கேள்விப்பட்டு அவனிடத்தில் போய் தன்னை விடுதலையாக்கும்படி கேட்டான். எலிசா யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கும்படி சொன்னான். நாகமான் கோபமடைந்து அது முட்டாள்தனமானுக்கு தோன்றியதினால் அதை செய்யவில்லை. ஆனால் திரும்பவும் தம்முடைய மனதை மாற்றி யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கினான். அவன் கடைசியாக எழும்பும் போது கடவுள் அவனை குணமாக்கினார். கடவுள் பல இறைவாக்கினர்களை இஸ்ரேலில் அனுப்பினார். அவர்கள் எல்லோரும் சிலைகளை வணங்காதிருக்கும்படி மக்களுக்கு சொன்னார்கள். மேலும் நியாயமாகவும் தாழ்மையாகவும் இருக்கும்படி மக்களை எச்சரித்தனர். அவர்கள் மக்களை கெட்ட வழியை விட்டு திரும்பி கடவுளுக்கு கீழ்ப்படியும்படி சொன்னார்கள். அப்படி செய்யாவிட்டால் கடவுள் அவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை தண்டிப்பார் என்று எச்சரித்தனர். அவர்கள் மறுபடியும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இறைவாக்கினர்களை கேவலப்படுத்தி சில நேரங்களில் கொலையும் செய்தனர். ஒருமுறை எரேமியா எனும் இறைவாக்கினரை தண்ணீர் இல்லாத கிணற்றில் மறிக்கும்படி போற்றனர். கிணற்றின் அடியில் இருந்த மண்ணில் புதைந்து போகும் சமயத்தில் அவன் மறிக்கும் முன்னே அவனை கிணற்றிலிருந்து வெளியே எடுக்கும்படி தன் ஊழியக்காரிடத்தில் கட்டளையிடும்படி அரசனிடத்தில் எரேமியாவுக்கு கிருபை கிடைத்தது. இறைவாக்கினர்களை மக்கள் வெறுத்த போதும் அவர்கள் கடவுளுக்காக தொடர்ந்து பேசினர். அவர்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பாவிட்டால் கடவுள் அவர்களை அழிப்பார் என்றும் வாக்கு பண்ணப்பட்ட மெசியா வருவார் என்பதையும் அவர்கள் மக்களுக்கு நினைப்பூட்டினர்.